வெள்ளரிக்காயை பயன்படுத்தி புற்றுநோயை விரட்டலாம் கோடைக்காலம் வந்துவிட்டாலே உடல் சூட்டை குறைக்கும் ஒவ்வொரு பழங்கள் மற்றும் காய்கறிகளின் உற்பத்தி அதிகமாக இருக்கும் மேலும் எளிதில் கிடைக்கக்கூடியது முக்கியமாக கூற வேண்டுமெனில் வெள்ளரிக்காய் மற்றும் தர்பூசணி கோடையில் எளிதில் கிடைக்கும் வெள்ளரியுடன் வேறு சிலவற்றினை பயன்படுத்தி கிடைக்கும் நீரினால் கிடைக்கும் பயன்களை இப்போது பார்க்கலாம் வெள்ளரி நீர் தயாரிக்கும் முறை வெள்ளரிக்காய் எலுமிச்சை புதினா இலை மூன்றையும் துண்டு துண்டாக வெட்டி ஒரு டம்ளரில் நீர் நிரப்பி அந்த கலவையுடன் சிறிது உப்பு சேர்த்து குளிர்சாதன பெட்டியில் வைக்க வேண்டும் மூன்று மணி நேரம் கழித்து இந்த நீரை குடித்தால் கொழுப்பை குறைக்கலாம் கல்லீரலின் ஆரோக்கியம் அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாவதுடன் உடல் சூட்டை தணிக்கும் ஆற்றல் கொண்டது பச்சை முந்திரி எலுமிச்சை வெள்ளரி மூன்றையும் பொடியாக நறுக்கி சிறிது நீர் ஊற்றி குளிர்சாதன பெட்டியில் வைத்து மூன்று மணி நேரம் கழித்து மிளகு தூளினை அதன் மேல் தூவி குடிக்கலாம் இந்த நீரை குடிப்பதால் சர்மம் அழகு பெறும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்கலாம் மலச்சிக்கல் நீங்கும் வெள்ளரிக்காய் எலுமிச்சை இலையை துண்டாக வெட்டி வைத்து அத்துடன் சீரகத்தை வறுத்து பொடியாக்கி சேர்க்க வேண்டும் இந்த கலவையுடன் இளநீரை சேர்த்து ஒரு மணி நேரம் கழித்து அப்படியே குடிக்கலாம் இளநீர் கலவையானது உடலில் நீர்ச்சத்தை சமன் செய்யும் புற்றுநோய் வராமல் தடுக்க முடியும் எப்பொழுதும் உங்களை இளமையாக வைத்திருந்து முதுமையை விரட்டலாம் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க